எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலங்கட்டி எழுந்து கயனிக்கு வந்துட்டோம். கயனி அப்படியே எல்லாமே பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. காலங்காட்டி நம்ம ஒரு ரெண்டு நாளாக சாட்சி போடல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, சாமி கும்பிட்டதுனால சாட்சி போட முடியல. பாருங்கள் வயலில் மொன நெல் பழுக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம வயலில், பார்த்தாலே தெரியும். அப்படியே இது வந்து நம்ம டெய்லியும் போடுற கயனி இல்லை, இது நம்ம வேறு ஒரு இடத்துல பயிர் வைக்கிறோம். மொத்தம் மூணு இடத்துல பயிர் வைக்கிறோம். இது அந்த மூணாவது இடம், பார்த்தீங்கனாலே தெரியும் மொன நெல் அப்படியே பழுக்குது. அப்புறமேட்டு நம்ம இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களாம் காலங்காட்டே எழுந்து டிஃபன் கிஃபன் கட்டிக்கின்னு ஒரு எத்தனை மணிக்கு ஆஃபீஸ், 9 மணிக்கு ஆஃபீஸ்னால் எழுந்து கிளம்பி ஓடுவாங்க. ஆனால் நம்மளாம் அப்படி இல்லை. நம்ம விவசாயம் பண்ணதுனால காலங்கட்டே எழுந்து வந்தோம், தூங்கி எழுந்து முடிச்சுட்டு ஐயோ ரெண்டு நாளைக்கு கயனிக்கு போக முடியலையே, சரி இன்றைக்காவது போகலான்னு சொல்லிட்டு வயலை பார்க்கலாம் சொல்லிட்டு காலங்கட்டி எழுந்து வந்துட்டோம். வீட்டில் தூக்க முடியல, எழுந்து வந்து வயலை சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி உதவ போதா, தண்ணி நம்ம கயனி தான் கட்டி திருப்பி விட்டுக்கிறோம். வாட்டையை கட்டி பார்த்தாலே தெரியும் நம்ம வயலில் தண்ணி பாய்ஞ்சு கொண்டு இருக்குது. தண்ணி பாய்ச்சிட்டு அதை இப்போ இதுனா இந்த லாஸ்ட் தண்ணி, இந்த ஒரு தண்ணி வச்சா போதும், அதோட நம்மளுக்கு தண்ணி தேவைப்படாது. அப்புறமேட்டு வர சொல்ல நாங்கள் மடை கட்டினல, மடை கட்டினத்தில் இந்த மீன் பிடிச்சோம். இது ஏன் இப்படி கோரையில் கட்டி வச்சுருக்குன்னா எடுத்துன்னு போகிறதுக்கு கவர் கவரு பாத்திரம் எதுவுமே இல்லைனா, இதுமாரி பழங்காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கோரையில் தான் கட்டி எடுத்துன்னு போவாங்க. நம்மளும் அதேமாரி கோரையிலே கட்டி எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பிடிச்சி எப்படியும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நம்ம எப்பயோ வந்த கயனிக்கு ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. சூரிய பகவான் வந்தோடனே நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் வந்தோடனே நல்ல பளிச்சுன்னு இருந்தோடனே நம்ம வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் வர்றதுக்கு, அதனால் நம்ம வண்டி எடுத்துன்னு வந்தோம். பார்த்தீங்கனால தெரியும் கயனியில் தண்ணி இருக்காது, நம்ம தான் தண்ணி கட்டி போட்டுக்கிறோம். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்க்குறவங்க ஒரு கமெண்ட் போட்டு நல்லாயிருக்கும் இந்த மீன் இதுமாரி கோரையில் கட்டி நீங்கள் எடுத்துன்னு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மோஸ்ட் ஆஃப் த நிறைய வீடியோ போட்டுன்னு இருக்கோம் நம்ம விவசாய விளக் சேனலில். உங்களுக்கு டைம் இருந்ததுனால் போய் பாருங்கள், இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு உங்கள் வேலை முக்கியம், எங்களுக்கு எங்கள் வேலை முக்கியம். ஆனாலும் இதெல்லாம் இதுமாரிலாம் நடக்குது இந்த உலகத்தில். இதுமாரி நீங்கள் ஒரு வேலை செய்கிற நேரத்தில் ஒருத்தனும் வேறு வேறு வேலை செஞ்சுன்னு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை அவனால் வீடியோ எடுத்து போட முடியாது, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனால் நம்ம விவசாயம் பண்ணிங்கன்னு இதையும் 4 பேர் பார்க்கட்டும் நம்ம விவசாயம் பண்ணுறதையும், அதனால் நம்ம வீடியோ எடுத்து டெய்லியும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். லாங் வீடியோ எப்போனா ஒரு நாளைக்கு தான் வரும், ஆனால் ஷார்ட்ஸு டெய்லியும் வந்துனே இருக்கும். அதனால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரு 1K ரீச் பண்ணணும், அதுக்கேற்ற மாரி எதனா பார்த்து பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் உங்கள் போனோன்னா கையால் அமுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் காப்போம், விவசாயம் செய்வோம், விவசாயம் செய்வோம், விவசாயம் காப்போம்.